ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பட்லா ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். பயங்கரமாக கெஸ்ஸு வாங்குதுங்க பாருங்க. இந்த ரோடு தான் ஏறிட்டுருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் மேலே போகணும் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு. போயிட்டுருக்கோம் மக்களே, சரியான கெஸ்ஸு வாங்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு இது ஜீப்பில் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. சரியான ஆஃப் ரோடு அல்டிமேட்டாக இருக்கும் போல இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லாம் போயிருக்கலாம். வாங்க மக்களே, நான் உங்களுக்கு மேலே போக போக விளாக் பண்ணுறேன். ரகு வந்து முன்னாடி எக்ஸ்பல்ஸ் எடுத்து ஓட்டிட்டேன். எப்படிடா போகும்போது சேரலாம் இருந்துச்சா? போகும்போது அற்புதமாக சேரலாம் இருந்துச்சு. எல்லாம் எப்படி தாண்டி ஏறுனீங்க மேலே? வண்டி வண்டி எக்ஸ்பல்ஸ் எக்ஸ்பல்ஸ் சொல்லாம் வீலிங்கில் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. எந்த சேர்லையும் அவ்வளோலாம் வலுக்கவே இல்லை. பாட்டிக்கு ஜம்முன்னு போகுது மேலே எக்ஸ்பல்ஸு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம். அப்படியே மேலே அப்படியே ஏறி இறங்குறேன். அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒர்த்தான இடங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஏன்னா வண்டி எட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக கீழே வந்து ரொம்ப சேரும், அதனால தான் மாட்டிக்கிட்டோம். எல்லாம் மேலே வந்திருக்கலாம். ரெண்டு வழி போகுது பாருங்கள், இந்த வழி ஒன்று, நம்ம மேலே தான் போகணும். மேலே இறங்கி கீழே அந்த வழி தான் போகும். ஆ, போகும்போது மேலே ஏறிட்டு அந்த சைடு இந்த வழியில் வந்துடுறதா? சரியான சாரலுங்க. அந்த சைடு ஃபுல்லா ஃபாக் பாருங்க, ஃபுல்லா அந்த சைடு ஃபாக் வருது. ஸ்பாட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பனிமூட்டம் தான் அங்கே, வருங்க. சுத்தி பனிமூட்டம் தான், ஃபுல்லாக பாருங்க. பயங்கரமாக இருக்குது இடம். ஒரு சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஃபாகு. மேலே ஏறிட்டுருக்கோம், அங்கே தான் மேலே போகிறோம். சரியான மிஸ்ட்டு, அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாருங்க. அப்படியே அப்படி வருது, அப்படியே மூடிட்டு வருது, அப்படியே மூடி அப்படியே மழையை முடியும். மக்களே, இன்னைக்கு நம்ம அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி. பிபிஐ இன்னைக்கு நம்ம பசங்க பின்னாடி இருக்கு.
இருக்காங்க, உங்களுக்கு அதை காமிக்கிறோம் பாருங்க. ஃபைனலி மக்களே, நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ரொம்ப நேரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அது இதுன்னு சார்ட்ஸுக்கு வீடியோ அது இதுன்னு பயங்கரமாக எடுத்திருக்கோம். நம்ம சேனல் அப்டேட் பயங்கரமாக கொடுப்போம் பாருங்க. ஃபுல்லாக நம்ம சேனலோட ஃபிஃப்த் ஆனிவர்சரி, மேலே ஒரு செலிப்ரேஷன் இங்கே தான் பண்ணோம். வேறு லெவலில் பார்க்க வரும் பாருங்கள், அந்த இடத்துல மேலே பாருங்க ஃபுல்லாக. அந்த மலை, அந்த மலை உச்சிக்கு போகணும். நான் போகல, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். வேறு லெவலில் இருக்குங்க, எப்படியும் நம்ம கிளம்ப வேண்டியதாக. கோபுரம் வேறு சார்ஜில் சார்ஜ் போட்டு தான் லாக் பண்ணணும். மழை வந்தால் அதுவும் பண்ண முடியாது மக்களே. மழை வழியெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டார் வேலை கண்டினியூ பண்ணுறேன். மக்களே எல்லாம் ஃபைனலாக சாப்பிட வந்துட்டோம். மக்களே மேலேருந்து கீழே வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வர்ற வழியில் விளாக் பண்ணியிருக்க முடியாது. போகும்போது மழை மக்களே நான் வந்து விளாக் பண்ணலை. பட் நான் கடம்பூர்லேருந்து பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் மக்களே. அடுத்து வாங்க மக்களே, போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே இங்கேருந்து ஒரு 144 கிலோமீட்டருக்கு திம்பம் ரோட்டில் தான் போக போகிறோம். ஏன்னா அங்கே சரியான டிராஃபிக்காக இருக்கும். இந்த டைமில் டிராஃபிக் இருக்காது, இந்த ட்ரெயினில் இருக்கும். ஏன்னா அவசியம் நல்லா இறங்குறேன். ஆமாம், எப்படி போகணும்னு தெரில. பசங்களாம் வந்துட்டுருக்காங்க பின்னாடி. கோப்ரோவில் எடுத்துருக்க முடியாது, ஏன்னா கோப்ரோ சுத்தமாக சார்ஜ் இல்லைங்களா. ஏன்னா 6 மணிக்குள்ளே நாங்கள் அங்கே திம்பம் ரோட்டில் இருக்கோம். இல்லைன்னா உள்ளே என்ட்ரி ஆக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. 144 கிலோமீட்டர் இது திம்பம் எவ்வளோ கிலோமீட்டர்? 44 மக்களே. ஆஃப் டு திம்பம். திம்பம் கெட்ட வந்துட்டோம். நம்ம பசங்க வந்து வழி மாதிரி ஊட்டி ரோட்டில் போயிட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரில. நம்ம அவங்களுக்கு 40 கிலோமீட்டர், எங்களுக்கு 20 கிலோமீட்டர் சுற்றி போயிட்டுருக்காங்க. நாங்கள் போய் திம்பம் போய் வெயிட் பண்ணலான்ட்டுருக்கேன், ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுங்க. அதனால் திம்பம் போகணும். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் திம்பம். சரி, திம்பத்தில் போய் வெயிட் பண்ணலாம். ஓகே மக்களே, நான் உங்களுக்கு மோட்டோ விளாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் திம்பம் ஏறணும்னு உங்களுக்கு மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, இப்போ தான் என்னால் விளாக் பண்ண முடிஞ்சு. நம்ம கடம்பூருக்குள்ளே வந்துட்டுருக்கோம். அவங்க வந்து வேறு ரூட்டில் போயிட்டாங்க, இன்னும் வரவே இல்லை. இங்கேருந்து கடம்பூருக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது, போயிட்டுருக்கோம். இங்கே வேறு ஏதோ ஏன நின்றுருக்கு டிராஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்னாடி போயிட்டு இருந்த காருக்காரு ஒன்று என்னன்னு சொல்லி தெரில, போய் பார்த்தா தான் தெரியும் மக்களே. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இடம், அவ்வளோதான். 6:30 எப்படி இருந்தாலும் உள்ளே வந்து டோல்கேட்டில் விட மாட்டாங்க. செக் போஸ்ட்டாக ஏனையா? ஏனையா? எப்படி போகலாம் நம்ம? எப்படி ரைட் எடுத்து போகலாமா? பிடிச்சுக்கோ, நம்பலாம்ல. மக்களே நம்ம வந்து கடம்பூர் இறங்கிட்டு இருக்கோம். 27 பெண்டு இப்போ வந்து 2 பெண்டு தாண்டிட்டோம். அவ்வளோதாங்க, அவனை ரைட்டாக சத்தியமங்கலம் போயிடணும். ஏன்னா யானை இருக்குன்னு பார்த்தோம், யானை ஒன்றையுமே காணோம். ஏ செக் போஸ்ட் வளர் இருக்குடா. டே ஏதோ சரிஞ்சு விழுந்துருக்குடா. டே இருடா இருடா இருடா, போறண்டா போறண்டா, இருடா இருடா இருடா. ஏர் பேண்டா வராதுன்னு சொல்றாரு. போறேன் இரு 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 நான் போறேன் இரு இரு ஏ இரு இரு
அச்சோ என்னப்பா இது கரும்பு தோட்டங்களில் ஏ வரலாடா வாடா ஐயோ ஐயோ என்ன இப்படி வெயிட் வெயிட் ப்ரோ டே ஐயோ இது பின்னாடி மட்டும் போக மாட்டேன் நம்ம ஜூஸ் ஆயிடுவோம் சலூன் விட்டு போயிருங்க ப்ரோ ரைட்டு ஏனா போறங்க இந்த சைடு நின்றுக்குது முடியாதுடா கார் காரனால பின்னாடி வாடா ஏ பாக்கு பாக்கடே இல்ல பாத்துட்ட பாத்தியா ஏய் எப்படி பையன பாத்துட்டேன் ஹாய் गाइस பின்னாடி வரமா மொத்தம் நாலு அவ்வளவுதான் நான் அது கூட சேர்ந்து ஓடிடுவேன் அங்க பாருங்க மகளே அப்படியே ஃபைனலா ஏனை பாத்துட்டு ரெண்டு ஏனா அங்க பாருங்க பெருசு பெருசு போய் கால் பண்ணுங்க போய் மெசேஜ் பண்ணுங்க குரூப்ல ஓ உங்களுக்கு பக்கம்தான் சரி சரி போயிடும் போயிடும் சரி பாய் ப்ரோ ஓகே பார்க்கலாம் ஆ ஆ பாய் 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 ஆ சுஜினா பாய் 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 பார்க்கலாம் மக்களே ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் சரியான டயர்டு மக்களே வரும்போது ஒரு ஃபெராரி காராக என்னன்னு சொல்லி தெரில பார்த்தங்க வேறு லெவலில் இருந்துச்சு அந்த கிளிப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம இப்போ எவ்வளோ ரைடுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 767 கிலோமீட்டர் போயிருக்கோம் மக்களே எவ்வளோ பெட்ரோல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட எண்டிங்கில் நான் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே மக்களே டாட்டா பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்